தமிழர் நெஞ்சுகளுக்கு சீக்ரெட் டிப்ஸ் அண்ட் டாக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வாழ்க்கை அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக இன்னைக்கு வாழ்க்கையை பற்றி நிறைய பேர் நிறைய அபிப்பிராயங்கள், ஒவ்வொரு விதமும் ஒவ்வொருத்தரும் குணங்களை செய்கிறாங்க. சில பேர் ஜெயிக்கிறாங்க, சில பேர் தோற்று போகிறாங்க. பொதுவாக வாழ்க்கைங்க அப்படிங்கிற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கைங்கிறது ஒரு கடினமான ஒரு பரீட்சை அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த பரீட்சையில் நிறைய பேர், அந்த வாழ்க்கை பரீட்சையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாஸ் பண்ணி அந்த லைஃப்பை ஒரு பீஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பரீட்சையில் பாஸ் பண்ண முடியாமல் அந்த வாழ்க்கை கேள்விக்குரியாது. இது ஆண்களுக்கும் பெண்களுக்குமே பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பேருடைய விஷயம் என்னென்னா, காப்பி பண்ணுறோம். நம்ம வாழ்க்கையில் இந்த வாழ்க்கைங்கிற பரீட்சையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்கிறோன்னா, அடுத்தவங்களை பார்த்து காப்பி பண்ணி வாழணும்னு நினைக்கிறோம். ஆனால் அது வந்து அங்கே தான் தப்பே ஆரம்பிக்குது. உதாரணம் எக்ஸாம்பிள், ஒருத்தர் கார் வாங்கியிருக்காருன்னா அவர் மாதிரி கார் வாங்கணும், குழந்தைகளை படிக்க வைக்கணும் அவர் மாதிரி குழந்தைய படிக்க வைக்கணும். இப்படி அந்த காப்பி பண்ணுறது விளைவு வந்து பார்த்திங்கன்னா அது அங்கே தான் அந்த லைஃபே வந்து ஒரு டேர்ன் ஆகுது. ஆனால் அந்த வாழ்க்கையில் வந்து ஒவ்வொருத்தங்களுக்குமே இறைவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர் கொடுப்பார். ஒவ்வொரு தகுந்த மாதிரி அந்தந்த அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த பரீட்சை, அந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கும். அந்த கொஸ்டின் பேப்பர் தகுந்த மாதிரி நம்ம வாழ பழகியாச்சுன்னா அந்த வாழ்க்கை இனிதாக மாறும். இதுதான் அந்த சிம்பிள் அப்படி சொல்கிறாங்க. அந்த வாழ்க்கை பரீட்சையில் யார் ஜெயிக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறாங்க. அப்போ அந்த வாழ்க்கை பரீட்சையில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் பயணப்படுறோம். அந்த பயணப்படும்போது அந்த பரீட்சைக்கு என்னன்னா, அந்த புரிதலுங்கிற ஒரு பரீட்சை இதான் விஷயம். அந்த புரிதலுங்கிறது அந்த ரெண்டு பேருக்குமே, அந்த கணவன் மனைவி, அந்த குழந்தைகள், அந்த உறவுகள்கிட்ட தகுந்த மாதிரி அந்த பண்ணியாச்சுன்னா அதுக்கு பேர் தான் விட்டு கொடுத்தல் அப்படிங்கிற புரிதல், விட்டு கொடுத்தல், அன்பு, இதெல்லாம் இருந்தாச்சுன்னா நம்ம இருந்தது. ரெண்டாவது ஆலோசனை, இதெல்லாம் இருந்தாச்சுன்னா அந்த வாழ்க்கை பரீட்சைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பாகவே போகும். நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், நமக்கு எல்லாமே தெரிஞ்சது மாதிரியே நம்ம செய்கிறது. எனக்கு எல்லாம் தெரியும், அப்போ எந்த இதுன்னு கன்சல்ட் பண்ணாமல், அது என்னையும் மாதிரி சொல்கிறேன், நானும் அதில் தப்பு தான் பண்ணியிருக்கேன். அப்போ இதெல்லாம் இந்த புரிதலுக்கு இவ்வளவு நாட்கள் ஆச்சு, இந்த பரீட்சை பாஸ் பண்ணுறதுக்கு இதை தெளிவு வர்றதுக்கு இவ்வளவு நாட்கள் ஆச்சு, அதனால் தெரிஞ்ச உடனே இந்த வீடியோவை நான் போடுறேன். அதனால் அன்புடைய இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும், அது இப்போ மேரேஜ் பண்ணாலும் சரி, அல்லது நீங்கள் எப்போ மேரேஜ் பண்ணாலும் சரி, எந்த காலகட்டம் இருந்தாலும் சரி, ஒரே ஒரு விஷயம்னா, இந்த வாழ்க்கை என்ற பரீட்சையில் நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இறைவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருப்பாரு, தனித்தனியாக கொடுத்துருப்பாரு. அவங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட் அளவுகள் தனியாக கொடுத்துருப்பாரு. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை முறையை அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு விட்டு கொடுக்கறது, விட்டு கொடுத்தா கெட்டு போகிறது கிடையாது. கடந்த கால நிகழ்வில் மறக்கிறதுனால, மன்னிக்கிறதுனால எந்த தப்பே கிடையாது. அன்பாக இருக்கனால தப்பே கிடையாது. ஒரு ஆலோசனை, ஒரு விஷயம் பண்ணுறதுக்குன்னு ஆலோசனை பண்ணால தப்பு கிடையாது. இப்படி நம்முடைய பெரியவர்களுடைய வழிமுறைகள், நம்முடைய சித்தர்கள் வழிமுறை எல்லாமே சொன்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாழ்க்கை என்ற பரீட்சையில் பாஸ் பண்ணணும் அப்படின்னா, கடினமான பரீட்சை வாழ்க்கைங்கிறது. இன்றைய காலகட்டத்தில், இன்றைய பொருளாதார சூழ்நிலை, நவநாரிய சூழ்நிலையில், டெக்னாலஜி காலகட்டத்தில், ஒரு மெக்கானிசம் லைஃப்பில் நம்ம வாழ்கிறோம். வாழும் பொழுது அதுக்கு இந்த பரீட்சைங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒவ்வொரு தத்துவமே கொஸ்டின் பேப்பர் இருக்கும், அந்த தகுந்த மாதிரி அவங்க ஃப்ரேம் தகுந்த மாதிரி நீங்கள் வாழ பழகியாச்சுன்னா, புரிதல் பண்ணியாச்சுன்னா, இந்த வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அற்புதமாக சிறப்பாக இருக்கும். உள்ள இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை ஒரு இனிதான வாழ்க்கையாக மாறும், சொர்க்கமாக மாறும். உங்களுடைய லைஃப் ரொம்ப சூப்பராக மாறும். ஒரு வாழ்க்கை ஒரு பூந்தோட்டமாக அமையும். இந்த சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.